வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம வந்து சனீஸ்வர பெயர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சனி பெயர்ச்சி சொல்லாமல் சனீஸ்வர பெயர்ச்சி சொல்கிறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சின்னு சொல்கிறதே தப்பு, சனீஸ்வரான்னு தான் சொல்லணும். இந்த சனீஸ்வரான்னு சொல்கிற பொழுது அவரால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கம்மியாகும், அதனால தான் சனீஸ்வர பெயர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொல்கிறோம். இந்த சனீஸ்வர பெயர்ச்சியானது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023 வருஷம் மாலை 6:03 அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த சனீஸ்வர பெயர்ச்சியால் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கப் போகுதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனீஸ்வர பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போகிற ராசிக்காரர்களில் நீங்களும் ஒருத்தர். அதாவது 7.5 சனீஸ்வரனுடைய தாக்கம் சுத்தமாக மறைஞ்சிருச்சின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரன் 3ஆவது வீட்டுக்கு வராரு. நம்ம சொன்ன மாதிரி தான் 3, 6, 11ன்றது வெறும் சுப பலன்களை மட்டுமே பெறக்கூடிய காலம். இந்த 7.5 வருஷமும் படாத பாடு பட்டாச்சு, எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் இடம் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு ப்ளஸ் உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய காலமாக இருக்கும். சனீஸ்வர பகவானவர் 3ஆவது வீட்டில் உட்கார்ந்துட்டுருக்கிறவர் உங்களுடைய 5ஆவது வீட்டை 3ஆம் பார்வையாகவும் உங்களுடைய 9ஆவது வீட்டை 7ஆம் பார்வையாகவும் உங்களுடைய 12ஆவது வீட்டை 10ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். இந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய பூர்வீகத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுன்னா கைக்கு வரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உங்களுடைய புத்திர பாக்கியஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்றதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இதுவரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும், இனிமேல் அந்த தடையானது உங்களுக்கு இருக்காது. நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு போய் பண்ணிட்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனீஸ்வர பகவானால் கடவுள் அருளால் நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களையும் இந்த இதில் வந்து உங்களுக்கு முடிக்க முடியும், உங்களுக்கு நடக்கவும் செய்யும். என்னெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கனவுகள் தகர்ந்திருக்கும். அந்த கனவானது இந்த 9ஆம் பார்வையின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையை உங்களுடைய 12ஆவது வீட்டை பார்க்குறாரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரயத்தை பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரயம் ஜாஸ்தி ஆகும். அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தூக்கம் கெடும். ஏற்கனவே நம்ம வந்து 7.5 சனீஸ்வரன் காலத்தில் சரியான தூக்கம் இருந்திருக்காது. அதில் இப்போ 3ல வந்தாலுமே வந்து 12ஆவது வீட்டை பார்க்குறாரு இல்லைங்களா, அதனால் தூக்கம் கெடுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கண்ணை பிரச்சனையை பார்த்துக்கணும். இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் பிரச்சனைகள் ஏற்படும். ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு சர்ஜரிக்கு மாற்றி விட்டுரும். அதனால் நீங்கள் வந்து கண்ணு பார்த்துக்கோங்க. இந்த சனீஸ்வர பெயர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நிதி நிலை இது வந்து ரொம்ப சீராக இருக்குங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது, நிதி நிலைமை ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய ஏற்றங்கள் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமே இல்லை, இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே சுபம்தான். தைரியஸ்தானத்தில் வேற போய் உட்கார்றாரு. உங்களுடைய தைரியம் உங்களை வந்து நிறைய சம்பாதிக்க வைக்கும். அதனால் நிதிநிலை சீராக இருக்கும். அதே மாதிரி சேவிங்ஸும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணிக்கோங்க. அடுத்து வர 2.5 வருஷத்தில் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனீஸ்வரன் ஆகிடுவார். அதனால் நீங்கள் இப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 2.5 வருட காலங்கள்லையும் நீங்கள் வந்து சமாளிக்க முடியும். தனுசு ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் 3 பேருமே இருக்கீங்க. இதில் மூலம் பூராடம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுப பலன்கள் கிடைக்குங்க. அதில் வந்து டவுட்டே கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் நிகழ்த்தணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நிகழ்த்த முடியும், நிறைவேற்ற முடியும், உங்களுடைய எண்ணம் போல் வாழ முடியும் இந்த 2 நட்சத்திரக்காரர்களும். இந்த உத்திராட நட்சத்திரம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சேஃப் ஜோன்லேயும் இருக்கா மாதிரி இருக்கும், கொஞ்சம் அன்சேஃப் ஜோன்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடணும். இந்த பெயர்ச்சி காலம் அப்படின்றது உங்களுக்கு 3ல இருந்து சுப பலன்களை கொடுத்தாலுமே உத்திராட நட்சத்திரத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களோட பழகிறது, பேச்சுவார்த்தை இதெல்லாமே வந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகும். அதனால் அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஹெல்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த
தனுசு ராசிக்காரர்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஏழரை சனீஸ்வரனில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு, அவ்வளோதான். இனிமேல் ஹெல்த் வைஸ் நீங்கள் வந்து என்ன பார்க்கணும், ஒன்றுமே பார்க்க வேண்டாம். உங்களுடைய டயட் மட்டும் நீங்கள் வந்து கண்ட்ரோலபுளாக இருந்தீங்கன்னா போகும், நிச்சயமாக நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும், அந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வரும், அதுதானே ஒழிய வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்காக நீங்கள் இனி செலவு பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்காது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல காலம் அப்படின்ற பொழுது உங்களுக்கு வந்து, ஆனால் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார், இருந்தாலும் அவரே ராசிநாதன் அப்படின்றதுனால சுப நிகழ்வுகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்துக்கலாம். கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் தாராளமாக திருமணம் பண்ணலாம். அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்காக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கலி அதாவது புத்திர பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் மூலமாக வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆயிருந்தால் கூட இந்த தரம் வந்து உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். நார்மலாகவே புத்திர பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இது இப்போ கிடைக்கிறதுக்கான ஒரு காலம். மாணவர்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நினச்ச படிப்பு படிச்சிருக்க முடியாது, நினச்ச ரிசல்ட் வந்திருக்காது, நீங்கள் நினச்ச இடத்துக்கும் போயிருக்க முடியாது படிப்புக்காக. பட் அது எல்லாமே மீறி இந்த பயிற்சி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அது கண்டிப்பாக படிக்க போயிடுவீங்க. தனுசு ராசி மாணவர்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க இந்த தரத்தில். இப்போ டென்த்தாக இருந்திருந்தாக்க நிறைய நீங்கள் வந்து மார்க் வந்து லாஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ ப்ளஸ் டூவில் இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக சந்தோஷப்பட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். அதே மாதிரி எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். விளையாட்டுத்துறை மூலமாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். தனுசு ராசி பெண்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இப்போ நீங்கள் வந்து வெளியே வந்திருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் மின்னல் மாதிரி காணாமல் போயிடும். தனுசு ராசி பெண்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதை எல்லாமே நீங்கள் இப்போ வந்து செய்ய முடியுங்க. ஒரு வீடு வாங்குறதோ, இல்லை ஒரு காலி மனை வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, இல்லை குழந்தைகளுக்காக படிப்பு செலவுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அதை இப்போ நீங்கள் செய்துக்கலாம். அதற்கான சரியான காலமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்த 2.5 வருஷமும் வந்து உங்களுடைய ராஜ்யம் தான், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. அதனால் நீங்கள் வந்து இந்த வரக்கூடிய 2.5 வருஷத்தையும் நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லா விதமான சுப பலன்களையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, அதே மாதிரி மகான்களுடைய தரிசனம். எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு அவங்க குருவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. அந்த குருமார்களை போய் தரிசனம் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ, போகிற பொழுதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த 7.5 சனீஸ்வர காலம் முடிஞ்சாலும் சில சில தாக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த தாக்கங்கள் இல்லாமல் எல்லா சுப பலன்களையும் பெற முடியும். அதே மாதிரி உங்களுடைய அருகில் இருக்கும் கோயிலுக்கு நீங்கள் சனிக்கிழமையில் போயிட்டு வந்தாலே போகும். நீங்கள் போய் விளக்கேற்றணும்னு கூட இல்லை, போய் சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கூட போதும், உங்களுக்கு எல்லா பலன்களும் ஈஸியாக கிடைச்சிரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செயல்படுத்த முடியும். எல்லா வழிபாடுகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும் இந்த நேரத்தில். அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன் உங்களுடைய குலதெய்வத்தையும், உங்களுடைய பெற்றோர்களையும், உங்களுடைய குருமார்களையும் நினச்சிக்கிட்டு செய்யுங்க. நிச்சயமாக இந்த சனீஸ்வர பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு எல்லா சுப பலன்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸோ இந்த சனீஸ்வர பெயர்ச்சியை நம்ம வந்து சந்தோஷத்தோடு எதிர்கொள்வோம். அடுத்த 2.5 வருஷம் அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் வரும் பொழுது நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைகளும் தானங்களும் செய்வோம். வருகின்ற சனீஸ்வர பெயர்ச்சியானது உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல சுப பலன்களையே கொடுக்கட்டும். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களுக்கு டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆஸ்ட்ரலக்ஷ்மி ஜோதிட குருக்களம் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் அந்த நம்பரில் கால் பண்ணி பேசிக்கலாம். உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி.